Hello viewers, welcome back to another video. நீங்க பார்த்து கொண்டிருப்பது கேம் டெக் அண்ட் கிரிக்கெட் பிளே YouTube சேனல். நான் நம்ம பார்க்க போற வீடியோ இந்த வீடியோ தமிழ்ல பாக்குமே WCC3 இதான் லாஸ்ட் அப்டேட் அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம். நான் அதுக்காக லாஸ்ட் அப்டேட் போடல. WCC3 இதான் லாஸ்ட் அப்டேட். இறுதி அப்டேட் இல்ல, லாஸ்ட் அப்டேட். இன்னும் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. இது லாஸ்ட் அப்டேட். அந்த லாஸ்ட் அப்டேட் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். WCC3 ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த அப்டேட் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான அப்டேட் மாதிரி தெரிஞ்சு. நான் அந்த கேம் அப்டேட் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தான் அந்த அப்டேட் பற்றி தெரிஞ்சு. ரொம்ப சூப்பரான அப்டேட் தான். கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதில் வந்து அவளுக்கும் லாபம் இல்லை, நம்மளுக்கும் லாபம் இல்லை. அந்தளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த அப்டேட்டோட வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 0.5.1 கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை நம்ம ஃபுல் ரிவ்யூவை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டில் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே கொடுத்த அப்டேட்டில் சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் டோர்னமெண்ட்ஸ்க்காக அவங்க என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த என்ட்ரி ஃபீஸை வந்து அவங்க ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அப்டேட்லாம் நம்ம ரீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, கேரிட் மோட் டெஸ்டிங் மேட்ச்ல இருந்த அட்ரஸ்ட் ஃபீஸை வந்து அவங்க இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் என்ட்ரி ஃபீஸ் காயின்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக கொடுத்த அப்டேட் மைனர் பக் ஃபிக்சஸ், அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மூணே மூணு தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த டோர்னமெண்ட்க்கான ஃபீஸ் அவங்க ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு அவங்க ஷோ பண்ணுற மாதிரி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டோர்னமெண்ட்டோட என்ட்ரி ஃபீஸை வந்து அவங்க ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்மி பண்ணதுனால நம்மளுக்கு லாபம்லாம் இல்லை. அவங்க கம்மி பண்ண அளவுக்கு நம்ம ஒவ்வொரு ரவுண்டும் வின் பண்ணுறதுக்கான குவாலிஃபை ரவுண்டை வந்து நம்ம வின் பண்ணும்போது அது தர நம்மளுக்கு ரிவார்டை வந்து அவங்க அதையும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்டுக்கு ஏற்ற அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்புக்கான என்ட்ரி ஃபீஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும், 5 ஓவருக்கும் 10 ஓவருக்கும் 50 ஓவருக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது பழைய வேர்ல்டு கப்புக்கான என்ட்ரி ஃபீஸ் 22,500 ருபீஸ். இதெல்லாம் யாருமே பே பண்ணி விளையாட முடியாது, அதனால தான் அவங்க ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஓவரையும் நீங்கள் இன்க்ரீஸ் ப்ளஸ் பண்ணி பார்த்தா கூட இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரவே வராது. இப்போ இந்த வேர்ல்டு கப் T20க்கான என்ட்ரி ஃபீஸை பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 800 ருபீஸ். கோல்டு காயின் தான், வெறும் 800 கோல்டு காயின் தான். இதை நம்ம கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி அவங்க எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் என்ட்ரி ஃபீஸை கம்மி பண்ணிருக்காங்க. இது வந்து கிளிப் டோர்னமெண்ட்டுக்கு வெறும் 340 கோல்டு காயின் கொடுத்தா போதும். இப்போ ஆசியா கப் கிளிக் பண்ணிக்கலாம். ஆசியா கப்புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 நம்ம கோல்டு காயின் கொடுத்து என்ட்ரி ஆகிக்கலாம். இது பழைய ஆசியா கப்போட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15,000 அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் அவங்க காயின்ஸ் குறைச்சிருக்காங்க. இது நமக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ரிவார்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா கோல்டு காயின் என்ட்ரி ஃபீஸ்க்கான கோல்டு காயினே அவங்க சில இதில் 3 மடங்காக பிரித்து அதில் 1 மடங்கு நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சில இதில் பார்த்திங்கன்னா 5 மடங்காக உள்ளதை 5 மடங்காக பிரித்து அதில் 1 மடங்காக நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க நம்ம ஒவ்வொரு ரவுண்டையும் வின் பண்ணும்போது அதுக்கான குவாலிஃபைக்கான ரிவார்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொருத்திலையும் 15,400 இப்படி இருக்கும். அதில் வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க 3 மடங்காகவும் பிரித்து 5 இன்டாகவும் பிரித்து அதில் 1 மடங்காக நம்மளுக்கு வின்னிங் ரிவார்டாக அவங்க கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸ் அவங்க எப்படி 3 இன்டாகவும் 5 இன்டாகவும் பிரித்து நம்மளுக்கு அதில் 1 மடங்காக மட்டும் நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸாகவும் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க வின்னிங் அமௌண்ட்டு நம்ம இதில் வந்து டோட்டலாக வின்னிங் ஃபைனலாக வின் ஆகுறது இல்லை குவாலிஃபை ரவுண்ட்லேயும் வின் ஆகுறதையும் 5 இன்டாகவும் 3 இன்டாகவும் அவங்க பிரிச்சிருக்காங்க. பிரித்து அதில் 1 மடங்காக தான் நம்மளுக்கு தராங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து குறைச்சி தந்து வின்னிங் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கூட்டி தந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லலாம். ஆனால் இவங்க என்ட்ரி ஃபீஸையும் குறைச்சிருக்காங்க, வின்னிங் அமௌண்ட்டையும் குறைச்சிருக்காங்க. வின்னிங் அமௌண்ட்டையும் 5 இன்டாகவும் இல்லை 3 இன்டாகவும் குறைச்சி ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் அவங்க தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரி ஃபீஸையும் அவங்க குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்தில் பார்த்தா நல்லதாகவும் இருக்குது, ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப பேட் அப்டேட்டாகவும் இருக்குது. பரவாயில்ல, அவங்க கண்டிப்பாக இதுக்கான என்ட்ரி ஃபீஸையும் குறைப்பாங்க. அண்ட் அன்லாக் பண்ணுற ஃபீஸையும் அவங்க ஃபியூச்சரில் குறைப்பாங்க. ஃபியூச்சரில் இந்த கரெக்ட் மோட் டோர்னமெண்ட்ஸ்லாம் அவங்க ஃப்ரீயாக நம்மளுக்கு அன்லாக் பண்ணுற மாதிரி அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. காயின்ஸ் வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. WCC2 எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதிலேயும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சரில் பெரிய பெரிய அப்டேட்லாம் பிக் அப்டேட்லாம் கொடுப்பாங்க. WCC3 இன்னும் அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. வெர்ஷன் 0.52 வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அவங்க அப்டேட்லாம் வரும். நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ போடணும். உடனே கூட இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள். இந்த அப்டேட் நல்ல அப்டேட்டாக இல்லையாங்கிறத மறக்காம கவனம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் வரப்பில் சிம்லிக்கும் ஆலோசனை கொடுத்துருங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.